பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இதெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவ போக்குல தானே போகணும், டாக்டர் அப்படிதானே சொல்லிருக்காரு, போவோம். இப்படி பேசுறாள், அங்க நாம போய் நின்னா அசிங்கமா இருக்கும். யாராச்சும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியுறாதா? ஆமா, இந்த விஷயத்த யார் சொன்னா அவளுக்கு? வாசுகி தாங்க. அன்னைக்கு அவ போனை கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு நான் சொன்னேன்ல, நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டீங்க. அவ எடுத்து ஆன் பண்ணதுமே வாசுகி கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? ஒரு நிமிஷம், ஏன் அப்படி பாக்குறீங்க? இதுவரை போன்ல அவ வேற எதையுமே பாக்கல, இப்பவாவது முதல்ல மெசேஜ் எல்லாம் அழிச்சிருங்க. அவ மறந்த விஷயம் எல்லாம் மெசேஜ் ரூபத்துல புட்டு புட்டு இருக்கு இதுல. ஆதி, டாக்டருக்கு வேட்டி சட்டை நல்லா இருக்குல்ல? ஆமாமா, இது நீங்க நாளைக்கே கட்டிருக்கலாமே. நாளைக்கு உடுத்திக்கிறதுக்கு நான் வேற வேஷ்டி வச்சிருக்கேன். டு பி ஃபிராங்க், நான் வேஷ்டி எல்லாம் லைஃப்ல பெருசா கட்டினதே கிடையாது. அதுலயும் பொங்கலை வந்து இந்த தடவை நான் வில்லேஜ்ல கொண்டாடுறேன். உங்க குடும்பத்தோட ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் நான் கிராமத்துல பொங்கல் கொண்டாடுறேன். சிட்டில பொங்கல் கொண்டாடுறதுக்கும் கிராமத்துல பொங்கல் கொண்டாடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓ, அதுல ஒண்ணு இந்த வேர்க்கடல சாப்பிடுறதா? இதுவும் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் என்ன? எங்க ஊர்ல சாப்பிடுறப்போ கூட ஒரு அச்சு வெல்லமும் கொடுப்பாங்க. அதை கடிச்சு வாயில ஒதுக்கிட்டு கடலை சாப்பிட்டு பாரு, அது வேற லெவல். நீங்க என்னடா கடலை சாப்பிடுறதே பெருசா சொல்றீங்க. ரொம்ப சரியா சொல்றீங்க பவித்ரா. இப்பெல்லாம் கடலைய கூட உட்கார்ந்து பொறுமையா உடைச்சு சாப்பிடுறதுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்ல, அதுக்கான நேரமும் இல்ல. அவ்வளவு ஏன்? நானே இப்படி கடலை சாப்பிட்டுக்கிட்டே எல்லாருக்கும் உட்கார்ந்து பேசிடலாம். அதுக்கு பவித்ராக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு இங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க பாரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நானும் இந்த வருஷம் என் ஃபேமிலியோட கொண்டாடுறத மிஸ் பண்ணுவோம்னு நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா அங்க இருக்கிறத விட இங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்ஸ் பவி. அட, என்ன இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க எல்லாம் வந்ததுனால தான் எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூடே வந்திருக்கு. அப்படி பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி மாறி மாறி ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஆமா ஆதி, உங்க ரெண்டு பேருக்கு இது தலைப்பொங்கல் தானே? அதை யாரும் யோசிக்கல பாருங்களேன். ஹே, ஹாப்பி தலைப்பொங்கல். அரவிந்த், நீங்க கரும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடுவீங்களா? இல்ல, அப்பா ரெண்டு கட்டு சொல்லிருக்காரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். என்னப்பா சொல்ற, ரெண்டு கரும்பு தானே வாங்குவாங்க? ரெண்டு கட்டு கரும்பா? அதெல்லாம் சென்னையில தான், இங்கெல்லாம் கட்டு கணக்கு தான். கரும்பெல்லாம் வரப்ப வரட்டும், நீ ஏன் பேச்ச மாத்திர? தலப்பொங்கலுக்கு ட்ரீட் கேப்போன்னு யோசிக்கிறியா நீ? என்ன வித்யா இது, பேசுறதுக்கு வேற விஷயமா இல்ல? அது நான் ஜஸ்ட் யதார்த்தமா கேட்டேன். ஆதி, ஜானு இங்க பாட்டி கிட்ட, அவளை தூங்க வைக்கணும், புது இடம்ல. நான் போறேன். என்ன சேர்த்துடேன்?
பொங்கலுக்கு எங்க அம்மா பெரிய தேர் கோலம் போடுவாங்களே, அது மாதிரி போட்டா அசத்தலா இருக்காது. எனக்கு இந்த தேரு மோர்ல தெரியாது, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் போட முடியும். ஒழுங்கா போடு, இந்த மாதிரி தடி தடி தடியா போடாத. கோலம்னா மெல்லிசா கம்பி மாதிரி இருந்தாதான் அது கோலம். வாங்க அந்த கம்பியை நீங்களே போடுங்க. இது மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் நாங்க தலையிடுறோம். ஆயிடுதா உங்களுக்கு? ரெடி ஸ்மைல். டேய் வேணடா. பவி, நகை எல்லாம் கட்டில எடுத்து வைக்கிறேன், போட்டுக்கோ. ஷோ சீதம்மா, எதுக்கு இவ்ளோ நகைங்க? ஒரே ஒரு செயின் வேணா மட்டும் போட்டுக்கறேன். என்னைக்குமா இதெல்லாம் நீ போட்டுக்க போற? சொன்ன கேளு பவி, போட்டுக்கோ. அண்ணன் பார்த்தா சந்தோஷப்படுவாரு. இல்ல என்ன சீதம்மா, நீங்க உனக்காக தானே இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா அப்படியே திரும்ப எடுத்துட்டு போக சொல்றியா? எல்லாத்தையும் போட்டுக்கோ சொல்லிட்டேன். அப்புறம் ஜானுக்குட்டியோடதும் இதுலதான் இருக்கு, அவளுக்கும் போட்டு விட்டு. வாங்கம்மா வாங்க. என்னம்மா மகராசிங்களா, தை பிறந்துருச்சா? ஆமாங்கம்மா. அப்புறம் சீதா, பேத்தி என்ன சொல்றா? இன்னும் எந்திரிக்கலங்கம்மா, எந்திரிச்சிருந்தா பவிய ரெடியாக விட்டுக்கவே மாட்டா. காஃபி குடிக்கிறீங்களா பாட்டி? இல்லம்மா, இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தோம். நீ தாமோதர மக தானே? ஆமா பாட்டி. நீயாம மொட்டை கழுத்தோட நிக்கிற, உன் நகை எங்க? அது வந்துமா? தாமோதர மருமகளுக்கே இவ்வளவு நகை அடிக்கிருக்காரு, சொந்த மகளுக்கு நகை போடாம இருப்பாரு? நீ எடுத்து போட்டுக்க தாயே.